Hi friends, welcome to A2 LV kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் வந்து மத்தி மீன் குழம்பு. ரொம்ப சூப்பரான ஒரு மீன் குழம்பு. நீங்க ஆல்ரெடி நம்ம வீடியோல ஒரு மீன் குழம்பு பார்த்திருக்கீங்க. இது மத்தியில நம்ம இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறோம். ரொம்ப நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க friends, மறந்திராம. அப்பதான் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சொல்றேன் வாங்க. 300 grams மத்தி மீன். இது அரை மூடி தேங்காய், ஆறு சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி அரைச்சு வச்சிங்க. நல்லா நேவா பேஸ்ட் பண்ணி வச்சிங்க. ஸ்மாஷ்டு ஜிஞ்சர், கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஸ்மாஷ்டு கார்லிக். நீங்க ஒரு பூண்டு எடுத்து முழுசா எடுத்து அதை உரிச்சு வச்சிங்க. உரிச்சு நசுக்கி வச்சிங்க. கருவேப்பிலை ரெண்டு கொத்து. நான் தனித்தனியா வச்சிருக்கேன், ஏன்னா நம்ம குழம்பு ஆயிட்ட பிறக்கும் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வேணும். அதனாலதான் நான் இங்கேயும் இங்கேயும் வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன், பட்டை மிளகா மூணு மிளகா, ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள், புளி தண்ணி நான் கரைச்சி வச்சிருக்கேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்து நீங்க கரைச்சி வச்சிங்க. ஆறு பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி. இதுக்கு தேவையான பொருள் அவ்வளவுதான். இப்போ மத்தி மீன் குழம்பு சூப்பரா செய்ய போறோம் வாங்க. இப்போ மண்சட்டி பச்சிங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு. கோகனட் ஆயில் நான் ஊத்திருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணீங்க. இப்போ கருவேப்பிலை போட்டு ஸ்மாஷ்டு ஜிஞ்சர் போட்டுங்க. ஸ்மாஷ்டு கார்லிக் போட்டுங்க. நல்லா இப்போ ஃப்ரை பண்ணுங்க. இது இஞ்சி பூண்டு பச்சை வாசம் வந்து நல்லா போகணும். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பச்சை மிளகா போட்டுங்க. ஃப்ரை பண்ணீங்க. மஞ்சத்தூள் போட்டுங்க. மிளகாத்தூள் போட்டுங்க. கிண்டி விட்டுங்க. சில பேர் வந்து மிளகாத்தூள் வந்து குழம்புல கொதிக்கும் போது போடுவாங்க. ஆனா நம்ம வந்து முன்னாடியே போட்டு இப்படி எண்ணெயில வந்து நீங்க வந்து கிண்டி விட்டுட்டீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் நல்லா இருக்கும். புளி தண்ணி ஊத்திங்க. தக்காளி போட்டுங்க. சால்ட் போட்டுங்க. கிண்டி விட்டுங்க. இப்ப மூடி வச்சிங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டு பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிட்டு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் வந்து போடுறோம். தண்ணி கொஞ்சம் அதுல கலக்கிட்டு ஊத்திங்க. இப்ப நல்லா கிண்டி விட்டுங்க. தண்ணி ஊத்திங்க. ஒரு ஹாஃப் கிளாஸ் போல ஊத்திங்க. நீங்க நல்லா கிண்டி விட்டுங்க. பாத்திட்டு போட்டுங்க. பாத்திட்டு நீங்க தண்ணி ஊத்திங்க. இன்னும் கொஞ்சம் வேணாலும் ஹாஃப் கிளாஸ் வேணா ஊத்திங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ நம்ம மூடி வச்சுப்போம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு திக்கா வேணும்னாலும் நீங்க திக்கா வச்சிங்க. இல்ல கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணீங்க. மத்தி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது.
ஆனால் அது நிறைய பேர் வந்து சாப்பிட்றீங்க, சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் நார்மல் மீனோட இதை அடிக்கடி சேர்த்துக்கணும். இப்போ மூடி வச்சுடுங்க, வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக கிண்டி விட்டுங்க. மீன் வந்து உடையக்கூடாது, இப்படி முழுசாகவே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க, இல்லை மீன் வந்து உடஞ்சிடும், ரொம்ப வெந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு தாளிச்சு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ சின்ன எண்ணெய் சட்டி வச்சிங்க தாளிக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடாயிட்டு இப்போ கடுகு போட்டுப்போம். கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் போட்டுங்க. கடுகு வேடிச்சுட்டு இப்போ பட்டை மிளகாய் போட்டுங்க. கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா கிண்டி விட்டுங்க. போதும், இந்த சூப்லேயே வந்து நம்ம கிண்டிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம மீன் குழம்புல ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடுங்க, மூடி வச்சிடுங்க, இல்லைன்னா அந்த வாசனை போயிடும். இப்போ ஓப்பன் பண்ணீங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலக்காதீங்க, ஏன்னா மீன் உடஞ்சிடும். டிஷ் அவுட் பண்ணியாச்சு, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. கண்டிப்பாக அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மத்தி மீன் அடிக்கடி சேர்த்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் இன்னொரு வாட்டி சொல்லியிருக்கேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.